السلام عليكم ورحمة الله وبركاته. நாளும் ஒரு நபி மொழி. சூரத்து நாஸ் என்ற 114வது அத்தியாயம். ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரம்பில் ஃபலக், குல் அஊது பிரம்பின் நாஸ் ஆகிய 112, 113, 114 ஆகிய அத்தியாயங்களை ஓதி ஊதிக்கொள்வார்கள். பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தமது உடலின் இயன்ற வரையில் தடவிக்கொள்வார்கள். முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம், பிறகு உடலின் முற்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். இந்த நபி ஒளி சஹீஹுல் புகாரி என்ற நூலில் 5017 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டுள்ள இந்த அத்தியாயம், அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு சொல்ல வந்த கருத்து மிக ஆழமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 114வது அத்தியாயத்திலே 6 வசனங்கள் உள்ளடக்கியுள்ளன. முதல் வசனத்தில் இடம்பெற்றுள்ள அன்னாஸ், மனிதர்கள் என்னும் சொல்லே இந்த அத்தியாயத்தின் பிரபலமான பெயராக விளங்கலாயிற்று. குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே கூறுக, மனிதர்களுடைய இறைவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்ற முதல் வசனம் முழுவதும் அத்தியாயத்தின் பெயராக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. நபியே கூறுக, மனிதர்களுடைய இரட்சகனும் அரசனும் இறைவனுமாகிய அல்லாஹ்விடம் மனித உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்குகின்ற, பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துகின்ற ஜின் மற்றும் மனிதர்களின் தீங்கிலே இருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற கருத்து இந்த வசனத்திலே, இந்த அத்தியாயத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, வஸ்வாஸ் என்னும் சொல் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. குழந்தை பிறந்தால் அக்குழந்தையை ஷைத்தான் தீண்டுகிறான். அப்போது மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டால் அவன் போய்விடுகின்றான். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படவில்லையாயின் அந்த குழந்தையின் இதயத்தின் மீதே அவன் நிலை கொண்டு விடுகின்றான் என்று குறிப்பிடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலே இறுதியாக இருக்கக்கூடிய 113, 114 ஆகிய இந்த இரண்டையும் அத்தியாயங்களாக அங்கீகரித்து தொழுகையிலேயும் இதை ஓதி அங்கீகரித்திருக்கின்றார்கள். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 அத்தியாயங்களும் திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களே என்பதிலே இன்று அனைவர்களும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதி காட்டியிருப்பது குர்ஆனுடைய அத்தியாயங்கள் தான் என்பதை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெறிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.